بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் ஏழு சாராருக்கு அவனுடைய அந்த அரிசனுடைய நிழலை அல்லாஹ் வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நபிமொழியின் அடிப்படையில் இந்த தொடர் நிகழ்ச்சியில் அந்த ஏழு சாராரை குறித்து நாம் தினந்தோறும் அறிந்து வருகிறோம். அதில் அல்லாஹுவை பற்றியுள்ள ஒரு அறிமுகத்தையும் அவனுடைய அரசினுடைய நிழலை குறித்தும் பார்த்தோம். இரண்டாவது அரசினுடைய நிழலுக்குரியவர்களில் முதல் இரண்டு சாரார், ஒன்று மக்கள் மத்தியிலே நீதி செலுத்துகின்ற தலைவர், இரண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டி முழுக்க முழுக்க வணக்க வழிபாட்டால் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர் என்று பார்த்தோம். மூன்றாவதாக அவனுடைய ஆலயத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிற மனிதர் என்றும் நாம் பார்த்தோம். அது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது தபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு, அல்லாஹ்வினுடைய நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத அந்த நாளில் அல் இமாமுல் ஆதில் நீதி செலுத்துகிற மனிதருக்கும் வசாபுன் நஸ்ரஃபி இபாதத்தி ரப்பி, வணக்க வழிபாட்டால் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர் என்றும், வரஜுலுன் கல்புஹு முஅல்லக்குன் ஃபில் மசாஜித், தன்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வினுடைய ஆலயமாக திகழ்கின்ற பள்ளியோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்துக் கொண்டவர் என்றும் மூன்று சாராரை குறித்து நாம் அறிந்தோம். அதில் இன்றைய தினம் மற்றொரு சாராராக திகழ்கின்றவர்கள் யார் என்றால், வரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி அல்லாவுக்காக வேண்டியே யார் நட்பு வைத்துக் கொண்டு அல்லாவுக்காக வேண்டியே யார் பிரிகின்றார்களோ அந்த நண்பர்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாவுக்காக வேண்டியே நட்பு வைத்து அல்லாவுக்காக வேண்டியே யார் பிரிந்தும் செல்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த அரசனுடைய நிழல் கிடைக்கும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஆண்கள் ஆனாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி, நம் அனைவர்களுக்கும் நண்பர்கள் என்கிற ஒரு நட்பு முறை இந்த உலகத்தில் எல்லோருக்கும் உண்டு. இந்த நட்பை எந்த அடிப்படையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த அடிப்படையில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை குறித்துதான் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம். நட்பை பொறுத்தவரையில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதர்களோடு அன்பு பாராட்டக்கூடியவர்கள் தான், நட்பு வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் தான். அந்த நட்பு எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பிறப்பின் அடிப்படையில், இரத்த பந்த அடிப்படையில் நமக்கு ஒரு சாராரின் மீது நட்பு ஏற்படும். இன்னும் ஒரு சில சாரார்களின் மீது கொள்கையின் அடிப்படையில் ஒரு சில நட்புகள் ஏற்படும். இதில் எந்த வகையான நட்பை அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி மூமின்களாகிய நமக்கு உபதேசம் செய்கிறான் என்பதுதான் முதல் பாடம். இப்ப இரத்த சம்பந்தப்பட்ட அந்த வழிகளில் வருகிற நபர்களின் மீது அன்பு பாராட்டுதல், நட்பு வைத்தல் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு முன்னுரிமையில் இருக்கிறது என்று பார்த்தால்,
நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் ஒரு உன்னதமான ஒரு நபி, 950 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு நபி. அவருக்கு மனைவி மகன் என்றெல்லாம் குடும்பத்தோடு வாழ்ந்த ஒரு இறை தூதர். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு விரோதமாக, அந்த தூதருக்கு எதிராக அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் நடக்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி நடக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தீயவர்களை அழிக்க நாடுகிறான். அப்பொழுது மகனிடத்திலே சொல்கிறார், மகனே இப்பொழுதாவது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள் மகனே என்று முறையிடுகிறார். மகன் சொல்லுகிறார், உம்முடைய இறைவன் அழிக்கும் பொழுது நான் உயர்வான மலையின் மீது ஏறி என்னை தற்காத்துக் கொள்ள முடியும் என்று கிண்டலும் கேளியும் குறும்புத்தனமாகவும் பேசுகிறார். அப்பொழுது அவர் புலம்புகிறார், யாழ்லா இன்னபிணி மின்னகிலி, எனது மகன் எனது குடும்பத்தை சார்ந்தவன் ஆயிற்றே. யானூ இன்னகு லைசமின் அகலி, அவர் உடைய குடும்பத்தை சார்ந்தவரே அல்ல என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரத்த பந்த உறவை காட்டிலும் கொள்கை ரீதியான உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் அல்லாஹ் முன்னுரிமை அளிக்கிறான் என்பதை முதல் முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஃபிரௌனை எடுத்துக்கொண்டால், நபியினுடைய மனைவி நேர் மாற்றம், நபியினுடைய மகன் நேர் மாற்றம். அதே நேரத்தில் அல்லாஹ் ஃபிரௌனுடைய கொடுங்கோலனுடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான் என்று கூட அதிசயங்களை பார்க்கிறோமா இல்லையா? மக்காவிலிருந்து ஒரு சாரார் திடீரென மதீனாவுக்கு செல்கிறார்கள் ஹிஜ்ரத் செய்து. மதீனாவிலே இருக்கிற மக்கள் அந்த மக்காவிலே இருந்து வருகிற மக்களை முன்பின் பார்க்கவில்லை, இரத்த பந்த உறவு கூட கிடையாது, நீண்ட நெடிய அவர்கள் உறவு முறைக்கு சொந்தக்காரர்களா என்றால் அதுவும் இல்லை, வணிக தொடர்பாவது வைத்திருக்கிறார்களா நட்பு ஏற்பட என்றால் அதுவும் இல்லை. ஆனால் ஒரு கூட்டம் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு வருகிறது. வந்த உடனே அவர்கள் எப்படி அந்த மக்காவிலிருந்து வந்த அந்த சகோதரர்களோடு பழகினார்கள் என்றால், முன்பின் பார்த்திராத, எந்த ஒரு நட்பும் உறவு முறையும் தொடர்பும் இல்லாத அவர்களை முதல் முதலில் பார்த்தவுடனே அவர்களுடைய உள்ளமெல்லாம் எப்படி மாறியது? அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவருடைய திருமறை குரானிலே பல இடங்களில் அல்லாஹு நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறான். பார்த்த உடனே கொள்கை ரீதியான அந்த நட்புக்கு அவர்கள் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அவர்கள் வீட்டிலே பாதியை கொடுக்கிறார்கள், தோட்டத்திலே செல்வங்களில் பாதியை கொடுக்கிறார்கள், கேட்டதிலெல்லாம் பாதியை பாதியை கொடுக்கிற அளவுக்கு, தன்னுடைய சொந்த சொத்தில் வாரிசாகிற அளவுக்கு அவர்களுக்கு முன்னுரிமை அவர்கள் ஏன் கொடுக்கிறார்கள்? என்ன காரணம்? கொள்கை ரீதியான நட்பு என்பது மிக மிக முக்கியம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஒரு அடியானை ஒரு அடியான் நேசித்து, அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஒரு அடியான் அல்லாஹ்வை வெறுத்தான் எனில் அவனுக்கு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அரிசனுடைய நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, நீங்கள் நம்முடைய வாழ்வை சாதாரணமாக நீங்கள் நினைத்து பாருங்களேன். இப்ப நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீர்கள், நமக்கு மத்தியில என்ன உறவு? உங்களுக்கெல்லாம் குடும்பம் உண்டு, அண்ணன் தம்பிகள் உண்டு, உறவு முறைகள் உண்டு, உற்றார் உறவினர்கள் உண்டு. எல்லாவற்றையும் தாண்டி நான் உங்களையும் நீங்கள் என்னையும் நேசிக்கிறீர்கள் என்றால், இந்த நேசத்தின் அடிப்படை என்ன சகோதரர்களே? இது ஒரு கொள்கை ரீதியான நேசம். இரத்த பந்த நேசத்தை காட்டிலும், இரத்த பந்த உறவை காட்டிலும், கொள்கைக்காக வேண்டி ஒரு மனிதன் நேசிப்பதும் உறவு வைப்பதும் தான் இஸ்லாத்தின் அடிப்படையான அம்சம். அதைத்தான் அரசினுடைய சங்கைக்குரிய அந்த நிழலுக்குரியவர்களில் தேர்வு செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாராரையும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு இணைத்து சொல்கிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோர்களே, அது தாய்மார்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, ஆண்கள் ஆனாலும் சரி, நமக்கு நிறைய நண்பர்கள் உண்டு இந்த சமூகத்தில். பள்ளி மாணவ பருவத்தில் நமக்கு ஒரு சில நண்பர்கள், வியாபார வாடிக்கையாளர்கள் வந்தால் அங்கு ஒரு சில நண்பர்கள், சமூக ரீதியாக நமக்கு பல நண்பர்கள், குடும்ப ரீதியாக நிறைய நண்பர்கள். இப்படி நண்பர்களில் பலதரப்பட்ட நண்பர்கள் எல்லாம் உண்டு. இன்றைய காலத்தை ஒப்பிட்டுச் சொல்வதாக இருந்தால், சினிமா பார்ப்பது, மதுபானம் அருந்துவது, விபச்சாரத்திற்கு அழைத்து செல்வது, இப்படி தீய வழிக்கென்றே பொழுதுபோக்குக்குரிய நண்பர்கள் நம்முடைய சமூகத்திலே உண்டுமா இல்லையா? தீய வழியை அறிமுகம் செய்கிற பெண்கள் மட்டுமே தோழிகளாக கொள்கிற நட்புகள் உண்டுமா இல்லையா? இது ஒரு வகையான நட்பு. இன்னொரு வகையான நட்பு உண்டு. நம்மிடத்தில் ஒரு சில எதிர்பார்ப்போடு பழகுவார்கள்,
நம்மிடத்தில் காசு இருக்கும், நம்மிடத்தில் ஒரு சில அதிகாரம் இருக்கும், அதை தன்னுடைய சுய வாழ்வுக்காக வேண்டி பயன்படுத்துவதற்காக வேண்டி மட்டுமே நட்பு வைப்பார்கள். அது அந்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு ஒரு சில நேரத்தில் கிடைக்காமல் போனால் நமக்கு எதிரியாக கூட மாறுவார்கள். இது ஒரு சந்தர்ப்பவாத நட்பு என்று சொல்லலாம். இந்த சந்தர்ப்பவாத நட்பை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. நட்பை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட நட்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே பட்டியல் போட்டு நமக்கு சொல்லித் தருகிறார்.